ரயிலில் பாம்பும் டிராவல் செய்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஜபல்பூரிலிருந்து மும்பை சென்ற ரயிலில் பாம்பு ஊர்ந்து சென்ற காட்சிதான் இது. மும்பை கரிப்ரத் விரைவு ரயில் கசாரா ரயில் நிலையத்தின் அருகே வந்தபோது G17 ஏசி பெட்டியின் 23 எண் இருக்கை அருகே பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது. இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர். ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் வேறு பெட்டிகளுக்கு மாற்றப்பட்டனர். அண்மையில் ரயில் பெட்டி ஒன்றில் மழைநீர் கொட்டிய சர்ச்சை அடங்குவதற்குள் பயணிகள் ரயிலுக்குள் பாம்பு நுழைந்தது இணையத்தில் கடும் கண்டனங்களை பெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அருகே குடியிருப்புகள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை வேட்டையாட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மேட்டுச்சேரியில் உள்ள யசோதா என்பவர் நேற்றிரவு வீட்டு வாசலில் தனது வளர்ப்பு நாயை கட்டி வைத்திருந்தார். அப்போது உள்ளே நுழைந்த சிறுத்தை அந்த நாயை வேட்டையாட முயன்றது. இதனை பார்த்த யசோதா சத்தம் போட்டதால் சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. இதில் காயமடைந்த நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை வயல் மற்றும் வாய்க்கால் வழியாக எடுத்து செல்லும் நிலை இருக்கிறது. மணிக்கரணை கூட வாய்க்காலில் பாலம் அமைத்து மயானத்திற்கு செல்ல சாலை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த திருவெண்காட்டைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவரின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்ல உறவினர்கள் கடும் அவதிக்குடன் அழகினர். நண்பன் ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவனுடைய உடலை அடக்கம் பண்றதுக்கு நாங்கள் படாதாப்பாடு பட்டுட்டு இருக்கிறோம். இந்த கணவனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், வாய்க்காலில் தண்ணீர்ல நீந்திக்கிட்டு அந்த உடலை எடுத்து தகனம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கே அவ்வளவு கஷ்டம்னா மாநாளிலையும் இந்த நடவு செய்யப்பட்ட வயல்லையும் நாங்கள் எப்படி வந்து இந்த பணத்தை எடுத்து வரணும்னு யோசிக்கணும். எங்களுக்கு முறையான ஒரு பாலத்தை கட்டி இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்ந்தா எந்த விதமான மனமாச்சுமே இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு நல்லடக்கம் செய்யறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்ததால் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கோடப்பட்டியைச் சேர்ந்த 68 முதியவர் துரைசாமி நிலக்கடலை பயிரிட்டிருக்கிறார். தனது தோட்டத்திற்கு காவலில் இருந்தபோது அவ்வழியாக சென்ற யானை தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறியதாக வனத்துறையை கண்டித்து பாலக்கோடு வெல்றம்பட்டி சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 14 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 9 படிக்கும் 14 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஆசாரிப்பட்டியைச் சேர்ந்த விஷால் என்ற இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விஷாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஷ்மீரில் 2 கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இது தொடர்பாக காஷ்மீரிலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஒருபுறம் மிக தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில பிடிபியினுடைய கட்சி வேட்பாளர்கள் தற்போது மேகம் தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறத நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தற்போது இங்க இருக்கக்கூடிய பல வாகனங்கள் இந்த வாகன பேரணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஏராளமான பாதுகாப்போட இந்த வாகன பேரணிகள் நடைபெற்று வர்றதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். காஷ்மீர் தொகுதியை பொறுத்தளவிற்கு குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், அதே போல தேசிய மாநாட்டு கட்சி, அது மட்டும் இல்லாமல்
குறிப்பாக பிடிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சி தற்போது தேர்தல் களத்தில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள், வலிமையான சுயேட்சை வேட்பாளர்கள் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டி ஓட்டு வந்து பெருமளவில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் மூலமாக ஓட்டு பிரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது. இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறக்கூடிய நிலையில் ஏராளமான வாகன பேரணி தற்போது இந்த சாலை, அதாவது மேகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய சாலை முழுவதும் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓயக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு இன்று தேர்தலுடைய நிறைவு நாளையொட்டி இன்று பல்வேறு விதமான அந்த தேர்தல் பிரச்சாரங்களை இன்று நாம் நேரடியாக காண இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட என்னன்னா மக்கள்கிட்ட வந்து உங்கள் மொழி போய் சேர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கறதுன்னு நானே கேள்விக்கிட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன். ஓகே, ஓ அது ஒரு பேட்டர்ன் அப்படி வச்சிருக்கீங்க. தானே வந்துடுச்சு. ஓகே ஓகே, ஒரு இதை எலாபரேட் பண்ணுறீங்கன்னா எலாபரேட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு சீக்வன்ஸ் வரும். ஆமாம், கரெக்ட். அது ஒரு பேட்டர்னா வச்சிருக்கீங்க. ஒரு மேடை நான் வைக்கல. இல்ல அதான், நீங்க ஒரு ஒரு மேடை பேச்சுக்கு போகும்போது நம்மளே கேள்விகளை எழுப்பி அதுக்கான பதிலை கொடுக்குறது. அது வந்து ஏன்னா நான் வந்து ஒரு ரெகுலர் பேச்சாளர் கிடையாது. ஓகே இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆமா இல்லையா, அவங்க வந்து டக் டக்குன்னு மாத்தி போட்டு அப்படி ப்ராப்பர்ட்டி மாத்திர மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஓப்பனிங் ஃபினிஷிங் எல்லாம் வச்சிருப்பாங்க, நாலு ஜோக்கு எல்லாம் இருக்கும். இது எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ இப்போ பெரும்பாலும் வந்து எக்ஸ்டம் போறதான் பேசுவேன். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டான டாப்பிக்காக இருந்தால் மட்டும்தான் ஓகே முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுலாம் வைப்பேன். இல்லைன்னா இப்போ எப்படின்னா அப்படியே ஒரு ஒரு அப்போதைக்கு என்ன வந்துகிட்டு இருக்கோ அது ஒரு ஒரு எப்படி வரும்னாக்கா ஒரு ஒரு டாரண்ட் மாதிரி. ஓகே, ஒரு ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கும், கடை 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 கடன்னு போவோம், அப்படியே நிற்கும். ஒரு இடத்துல எந்த இடத்துல நிற்கிது அப்படியே ஒரு வணக்கத்தை சொல்லி முடிச்சிருது. இந்த காட்சிகள் மோசமான வானிலையால் ஏற்பட்டது அல்ல, ராணுவ வீரரின் சாகசத்தால் நிகழ்ந்தது. தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகரில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் விமானங்களில் வீரர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் வானில் தள்ளாடுவது போன்ற சாகசத்தை கண்டு பார்வையாளர்கள் மெய் சிலிர்த்தனர். தென்னாப்பிரிக்காவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தக ஆட்சியில் இந்த சாகத்தன தொடர்பாக தன்னிடம் இன்னும் சில நாட்களுக்கு யாரும் வந்து பேச வேண்டாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நகைச்சுவையாக தெரிவித்தார். புதுச்சேரி இலக்கிய திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் சம்பவத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். How dare you want to come and apologize to me? That would be the projection saying I called it to apologize, so I'll stay away from you for a whole week. Nirmala Sitaramanin pechal avayil siripalai ezhundathu. பொதுமேடையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு காலில் விழுந்து ஆசி பெற்றது அவருக்கு பள்ளிப்பாடம் கற்பித்த ஆசிரியையிடம்தான். திருச்சியில் ஹோலிகிராஸ் பள்ளியில் நிர்மலா படித்தபோது அவருக்கு பாடம் நடத்தியவர் ஆசிரியை சபிதா. இந்நிலையில் சபிதா தற்போது புதுச்சேரியில் வசிக்கும் நிலையில்